வணக்கம், உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் டிஎன்பிசி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல். இன்றைய வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் 4 பிஓ எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் ப்ரீவிசர் கொஸ்டின் பேப்பர் தான் இந்த வீடியோவில் மூலம் வேலை பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் இருக்க மற்ற வீடியோக்கெல்லாம் செக்ஷன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரித்து பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படிங்கிறது தான் கேட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏயில் அவர்கள் இருக்கும் இடையே கன்வர்கேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் அவர்கள் இருவரும் இடையே விவாதம் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் சியில் அவர்கள் இருவருக்கிடையே உரையாடல் நடந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டியில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஸ்பீச் நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அந்த கான்வர்கேஷன், விவாதம், உரையாடல், ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உரையாடல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்வர்கேஷன், விவாதம், ஸ்பீச் அப்படின்னு சொல்லி அம்பேர மொழி சொற்களில் இருக்குது. ஸோ சரியான தமிழாக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரையாடல் தான் சரிங்களா. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்க அவர்கள் இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அப்படிங்கிறது தான் சரியான ஒன்று சரிங்களா. அடுத்து என்ன பெறலாமா? அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து என்ன சொல்கிறாங்க, விடை தேர்க சரியான சொற்றொடை தேர்க சரிங்களா. ஆப்ஷன் ஏயில் தாழ்வு உயர்வு கருதல் பிறப்பதின் தவறு. ஆப்ஷன் பியில் பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதுவது தவறு. ஆப்ஷன் சியில் பிறப்பில் உயர்வு கருதல் தாழ்வு தவறு. ஆப்ஷன் டியில் உயர்வு கருதல் பிறப்பில் தாழ்வு தவறு. என்னடா சொல்கிறது புரியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அது சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ரீட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மெட்டில் எந்த ஆப்ஷன்ஸில் உள்ளது இருக்கோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒன்றா இருக்கும் சரிங்களா. ஸோ அப்படி கன்ஃபியூஷன் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ பிறப்பில் உயர்வு தாழ்வு கருதல் தவறு அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று சரிங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஒன்று சரிங்களா. அடுத்து வேணா பாருங்கள், இந்த மாதிரி வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷன் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஓகே. ஸோ அடுத்து வேணா பாருங்கள், அடுத்து வேணா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா 1, 2, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியானது அப்படிங்கிறது தான் அப்படின்னா நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ ஒன்றா பாயிண்ட் பண்ணுங்கள், எனது மகன் சரியான நெஞ்சழுத்தக்காரன் சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ ரெண்டாவதில் வந்து பார்த்தீங்கன்னா அவளது தந்தை மீது உயிரையே வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மூணாவது பாயிண்டில் இன்னும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான்காவதில் வந்து பார்த்தீங்கன்னா அவையெல்லாம் மாதவியின் நூல்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதில் நம்ம என்ன கேட்குறாங்கன்னா கீழே உள்ள நாலு பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வாக்கியம் சரியான அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. நாலு வாக்கியம் நம்ம ரீட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இந்த வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏயில் 1வது மற்றும் 2, 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியில் 2 மற்றும் 4, சியில் 3 மற்றும் 4, டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 அப்படிங்க மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அப்போ மேலே கொடுத்துருக்க 4 பாயிண்டில் சரியானது வந்து பார்த்திங்கன்னா 3வது பாயிண்டும் 4வது பாயிண்டும் தான் சரிங்களா. ஸோ இன்னும் கூற்று சிறிதும் ஏற்கத்தக்கது அன்று. அதே மாதிரி 4வது பாயிண்டில் சொல்லியிருக்காங்க அவை எல்லாம் மாதவி நூட்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 சென்டென்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று சரிங்களா. ஸோ அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்கது தான் சரிங்களா. ஸோ 3 மற்றும் 4 அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று. அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து என்ன பாருங்கள் முட்டை சரிங்களா. ஸோ முட்டையிடுவது சேவலா பெட்டை இவ்வினாவில் எழுந்துள்ள வலு எது அப்படிங்கிறதாங்க இருக்கேன் சரிங்களா. ஸோ முட்டையிடுவது சேவலா பெட்டை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வாசிக்கும் பொழுது நமக்கு இதில் எந்த இடத்துல வலு வந்து என்ன மாதிரியான வலு அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏயில் பால் வலுன்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் பியில் திணைவலு. ஆப்ஷன் சியில் வினாவலு. ஆப்ஷன் டியில் மரபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வினாவலு தான் சரிங்களா. ஸோ முட்டையிட்டது சேவலா பெட்டை அப்படிங்கிறதுல இது வந்து பார்த்திங்கன்னா வலு ஓகேவா. ஸோ இது வந்து என்ன வலுனா வினா உள்ளது தான் ஓகே. ஸோ ஆப்ஷன் பி சி தான் வந்துதுன்னா சரியான ஒன்று. அடுத்து வினா பாருங்கள், அடுத்து வினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டுருக்காங்க, வரை சரிங்களா. வரை வேர் சொல்லின் வினையலனையும் பெயராக்கு சரிங்களா. ஆப்ஷன் ஏயில் வரைதல். ஆப்ஷன் பியில் வரைந்த. ஆப்ஷன் சியில் வரைந்தவன். ஆப்ஷன் டியில் வரைந்து ஓகே. ஸோ இந்த வரை அப்படிங்கிற வேர் சொல்ல வினையலனை பெயராக்கு அப்படின்னா ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்க வரைந்தவன் தான் வரும் சரிங்களா. ஸோ வரை அப்படிங்கிறது ஒரு வேர் சொல், இந்த வேர் சொல்ல வினையலனை பெயராக்கணும் அப்படின்னா வரைந்தவன் அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஒன்று. அடுத்து வினா பாருங்கள், அடுத்து என்ன பாருங்கள், ஊ என்ற சொல்லின் பொருளை தேர்ந்தெடு சரிங்களா. ஸோ ஆப்ஷன் ஏயில் இறைச்சி. ஆப்ஷன் பியில் உலகம். ஆப்ஷன் சியில் உயிர். ஆப்ஷன் டியில் உயர்வு சரிங்களா. ஸோ அப்போ ஊ அப்படிங்கிற ஓரெழுத்துனுடைய பொருளை தான் கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ சரியானது வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி தான் சரிங்களா. ஸோ ஊ அப்படிங்கிற சொல்லோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒன்று. அடுத்து என்ன போயிடலாமா, அடுத்து என்ன பாருங்கள், அடுத்து வேணா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வேணாவும் அதே மாதிரி தான் சரிங்களா. ஸோ தூ அப்படிங்கிற ஒரு சொல்லின் சொல்லின் பொருள் பின்னோட்டில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏயில் 6. ஆப்ஷன் பியில் துப்பு. ஆப்ஷன் சியில் உன். ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா துன்பம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தூ என்னும் சொல்லோட பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எதுனா ஆப்ஷன்
சீல கொடுத்துட்டு ஊன் அப்படிங்கிறது வந்துன்னா சரியான ஒன்று சரிங்களா. ஸோ அப்போ தூ அப்படிங்கிற ஒரு சொல்ல இருக்குது அப்படிங்கிறீங்க, இதெல்லாம் ஓரளவுக்கு வர முடியும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது, படித்தே ஆகணும் ஓகே. ஸோ அதனால் இதுவரைக்கும் வீடியோ பற்றி உங்களுமே பார்த்து மிக நன்றி சரிங்களா. ஸோ இதே மாதிரியான வீடியோ கிளாஸ் செக்ஷனுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.